நம்மளுக்கு பேண்ட் சட்டை தான் வரும். வருங்காலத்துல வேணா ஃபியூச்சர்ல பாப்போம். போடவே ஜாக்கெட்டு அதெல்லாம் அப்புறம் பாப்போம். பாப்போம். நான் அவருக்கு கேரண்டி தரேன். கேஜிஎஃப்க்கு கேரண்டி தரேன். நம்ம மாயா சாரீஸுக்கு இந்த கேஜிஎஃப் கேரண்டி, கேஜிஎஃப் கேரண்டி, கேஜிஎஃப் கேரண்டி. இந்த பையனுக்கு என்ன வயசு ஆகுது? வயசுக்கும் செயலுக்கும் சம்பந்தம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கேஜிஎஃப் பேசுகிறேன். இப்போ நான் வந்து நானும் யூடியூபர் மாதிரி ஆகிட்டேன். மைக் வச்சுக்கின்னு கடை கடையாக ரிவ்யூ. இவர் யாருன்னா நம்ம நண்பர் கடை தான், நம்ம ஃப்ரெண்டு, நம்ம குருநாதர்னு சொல்லலாம். அவரோட மாயா சாரீஸ்னு ஒரு கடை வச்சுருக்கேன். என்னடா மாயா சாரீஸ்னால் மேஜிக் பண்ணுறவர்னு நினச்சிக்காதீங்க. அவர் சரக்குலாம் சும்மா ஜீபும்பா மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா பணக்கார ஆகிடுவீங்க. ஆமாம், அவர்கிட்ட மகளிர் குழு சாரீஸ் இருக்குது. இந்த மகளிர் குழுவுக்குலாம் கட்டுறாங்களா, கட்சி குழுவுக்கு நீங்கள் ஒரே கலரில் 50 கேட்டாலும் கொடுப்பாரு, 50 டிசைன் கேட்டாலும் கொடுப்பாரு. ஆனால் துட்டு இல்லாமல் ஒரு புடவை கூட கொடுக்க மாட்டார். ஆமாம், சேடை பொறுத்த வரைக்கும் துட்டு இல்லாமல் ஒன்றும் நவுறாது. சேடை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. ராஜஸ்தான்லேருந்து இங்கே வந்துக்கிறாரு, உங்களுக்கே தெரியும். அதனால் இனிமேட்டு நான் பேசக்கூடாது, சேடுக்கு நான் ரிவ்யூ கொடுக்கக்கூடாது. எங்கன்னா நம்ம கடைக்கு பக்கத்தில் கேஜிஎஃப் கடை 1 இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாயா சாரீஸ் மேஜிக் சேடு. ராஜஸ்தான் சேடு கிட்டேயே கேட்டுப்போம், அவர் டீட்டெயிலாக அவரே கிட்டேயே கேட்டுப்போம். நம்மளுக்கு பேண்ட் சட்டை தான் வரும். வருங்காலத்தில் வேணா ஃபியூச்சரில் பார்ப்போம். போடவே ஜாக்கெட்டு அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஜிஎஃப் பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது. கேஜிஎஃப் வந்து நம்ம ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்குது. அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்மகிட்ட இருக்கலாம். சாரீஸ் வந்து கிரேப்பு சாஃப்ட் சாரீ இருக்குது. எல்லாமே லைஃப் நல்லா வரும், துணி நல்லாயிருக்கும். ஹெவி ரேஞ்சு ஐட்டம்லாம் எடுத்து இதில் காப்பி அடித்து நம்ம போடுறோம். எல்லா ஐட்டம்லாம் போடுறோம். எல்லாம் 230, 250, 270 ரேஞ்சு தரோம். அவ்வளோதான். காட்டுங்க, நானே அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவருக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம், லைட்டாக தடுமாறா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம புள்ளிங்க பேச்செலாம் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், புட்டாப்பு ஃப்ரெண்ட்ஸ் காட்டுங்க. இப்போ இது என்ன போடவே? இது வந்து சாஃப்ட் போடுவேன்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் போடுவாங்க. ஆமாம், சாஃப்ட் போடுவேன். ஆக்சுவலி இந்த டிசைன்லாம் 400, 450 ரேஞ்சில் வருது. இது இந்த ஐட்டத்தில் காப்பி பண்ணி நாங்கள் போடுறோம். இது போட்டால் துணி நல்லா இருக்கும், லாங் லாஸ்டிங்காக. துணி ஒன்றுமே ஆகாது. இங்கே வருஷமாக போட்டு வருவீங்க கடைக்கு கஸ்டமர். ஆமாம், 230 to 270 ரேஞ்ச் வருது எல்லாமே. இது வந்து வெளியே 230 to 270 ரேஞ்ச் வருது. இது என்ன ஒரு 2 வருஷம் ஒழிக்குமா ஃப்ரெண்ட்? ஜாஸ்தி ஒழிக்கும். நம்ம மெயின்டைன் பண்ணால் இது ஜாஸ்தி போடலாம். லாங் லாஸ்டிங். இதுக்கு எவ்வளோ சர்வீஸ் சார்ஜ் வரும்? ஒன்றும் சர்வீஸ் தேவை இல்லை. அழகாக குமிச்சு போடணும். ப்ரஷ் அடிக்கணும். ப்ரஷ்ஷு போடக்கூடாது. அடிக்கடி கலர் கிளர் போகாது. சேலை கிழிஞ்சிடும், கலர் போகாது. கேரண்டி, அது கேரண்டி. ப்ரோ, நான் ஓப்பனாக ஒன்று சொல்லட்டுமா? இவரை நான் இன்னைக்கு நேற்று பார்க்கல. நான் தவுலோன்ல இருக்கும்போது அவரு என்ன பார்க்குறாரு மாற்றி சொல்லிட்டேன். அவரு என்ன பார்க்குறாரு? எங்கள் அப்பாவே ஒரு டைம்ல இவர்கிட்ட எடுத்து வியாபாரம் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் இவரை வந்து எங்கள் அப்பா சொல்லி ஒரு 20 இயர்ஸுக்கு மேலே பார்க்குறோம். 20 இயர்ஸாக இதே இடத்துல இருக்காரு. ஒரு டெவலப்மெண்ட்டும் பண்ணலானா, ஆனால் பிஸ்னஸ் ஜாஸ்தி பண்ணுறாரு. யாருக்கு தெரியாது. சைலண்ட் கில்லர்னு வாங்கல, அது மாதிரி சைலண்டா வியாபாரம் பண்ணுவார். ரீட்டைலே கிடையாதுங்க, ஹோல்சேல். ஹோல்சேல் மினிமம் ஒரு 5 புடவைனா கொரியர் பண்ணுவார். கண்டிப்பா பண்ணுவார். ஆமா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணுவார். என்ன மாதிரி ரிப்ளை பண்ணாம இருக்க மாட்டார். ஐ எம் டூ பேட் பாய்லாம் நான் சொல்றேன். டூ பேட் பாய் இல்ல, பாக்கிறது பேட் பாய் தான், ஆனா குட் பாய். அண்ட் இந்த இதெல்லாம் கிரேட் மெட்டீரியல் இருக்கு. இதெல்லாம் 280 ரேஞ்ச் சார். இதெல்லாம் 250 to 280 ரேஞ்ச் வரும். ஐட்டம் நல்லா இருக்கும். ஒரு மில்க் ஒரு ரேட் இருக்கு. வாங்குற மாதிரி மில்க் பிரிண்டிங் சார்ஜ். இது எத்தனை கலர் வருது? இதுல ஒரு டிசைனுக்கு 4 கலர்லேருந்து 8 கலர் வருது. சில 4 மேட்சிங் வரும், சில 8 மேட்சிங் வரும். அதான் நாங்கள் வந்து மெயினான கலர் தான் போடுது. அந்த 8 கலர்னா 4 கலர் தான் போடுது. இப்போ நான் எங்கள் அம்மா கேட்குறாம ஒரு கேள்வி, இது எத்தனை மீட்டர் போடுவாங்க? 6 மீட்டர் போடுவாங்க. பர்ஃபெக்ட். கன்ஃபார்மாக இருக்குமா? கன்ஃபார்மாக இருக்கும். குண்டா இருந்தால் ப்ளவுஸ் வெட்டாதீங்க, ஒல்லியாக இருந்தால் ப்ளவுஸ் போட்டு போடுங்க. அவ்வளோதான். அவர் என்ன சொல்கிறதுதா? குண்டா இருந்தால் ப்ளவுஸ் வெட்டாதீங்க, சாரியில் வரத. ஒல்லியாக இருந்தால் சாரியில் வரத வெட்டிக்கோங்கன்றாப்புல. நான் அவருக்கு கேரண்டி தரேன். கேஜிஎஃப்க்கு கேரண்டி தரேன். நம்ம மாயா சாரீஸுக்கு இந்த கேஜிஎஃப் கேரண்டி, கேஜிஎஃப் கேரண்டி, கேஜிஎஃப் கேரண்டி.